ஹாய், நான் தான் ஜெர்லின் கிளே ஜோஸ்பியர் சேனலோட ஜெர்லின் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பயங்கரமான சுழல் காற்றை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த சுழல் காற்றோட பேர் தான் டொர்னாடோ. இந்த டொர்னாடோ இடி மின்னல் ஏற்படும் போது வரும். இது சூறாவளியை விட பயங்கரமானது. அடேங்கப்பா, இது கேட்கும் போதே ரொம்ப பயமாக இருக்கு. இந்த டொர்னாடோவோட வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டர் முதல் 500 கிலோமீட்டர் வரை வேறுபடும். அப்படின்னா ஒரே செகண்ட்ல ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரே செகண்ட்ல வீட்டுக்கு வந்துடுவேனே, ஆட்டோ வேன் எதுவுமே தேவை. இந்த சுழல் காற்று ஒரு ஃபனல் போலையும் யானையின் தும்பிக்கை அசைவது போலையும் இருக்கும். இங்கே பாருங்க, இது யானையின் தும்பிக்கை மாதிரியே இருக்கு. அது கோஸ்டா அதுக்கிட்ட போய் காசு கொடுத்தோம், நம்மளை அப்படியே எடுத்துட்டு போயிரும். இந்த டொர்னாடோவோட அழிவு சாதாரண புயல் காற்று மாதிரி இல்லாம, நான் நகர்ற அந்த குறுகிய பாதையில மட்டும்தான் அழிவை ஏற்பட்டும். அதனால அதோட பாதிப்பு கம்மியா இருக்குன்னு குறைச்சு எடை போட முடியாது. அப்படின்னா சேதங்கள் கண்டிப்பா படு பயங்கரமா இருக்கும். இந்த டொர்னாடோ அதிகமாக வீசக்கூடிய முதல் நாடு ஐக்கிய அமெரிக்கா, இரண்டாவது ஆஸ்திரேலியா. அடா, நம்ம தப்பிச்சோம், ஏன்னா இது நம்ம நாட்டுக்கு வரல. இந்த டொர்னாடோவை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, புஜிட்டா ஸ்கேல்னு சொல்லுவாங்க, அதாவது எஃப் ஸ்கேல். F0லேருந்து F5 வரைக்கும் 6 ஸ்டேஜாக மெஷர் பண்ணுவாங்க. F5 டொர்னாடோ ரொம்ப பயங்கரமானது. வீடு, ட்ரெயின், பஸ் மரம் எல்லாத்தையும் அடியோட தூக்கி வீசிடும். செம்மையா காத்தடிக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், நம்மளும் சேர்ந்து பறக்க வேண்டியதுதான். டொர்னாடோவோட சீசன் மார்ச் டு ஜூன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு வருஷத்துல எப்போ வேணாலும் வரும். அடிக்கடி ஹாப்பி பர்த்டே கொண்டாடுவோம். இது நிலத்துல மட்டும் இல்லைங்க, கடல்லையும் வரும். அது கடல்ல மட்டும் வந்தா கடல் நீர் உறிஞ்சு அப்படியே மேலே எழுத்துரும். அதற்கு பெயர் முகில் நீர் தாரைன்னு சொல்லுவாங்க. இது எப்படி உருவாகுது, இது வரைக்கும் ஒரு தெளிவான கண்டுபிடிப்புகளே இல்லை. வானிலை அறிஞர்கள் இந்த டொர்னாடோ புயல் உருவாகிறத பத்தி என்ன சொல்ற, இடி இடிச்சு கீழேந்து மேலே போகிற வெப்ப காற்றும் மேலேந்து கீழே வர குளிர் காற்றும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சிக்கலான போராட்டம் தான் இந்த டொர்னாடோ உருவாகிறதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஓகே மை டியர் ஆடியன்ஸ், இன்னும் நிறையா சயின்ஸ் டாபிக்கோட நான் நெக்ஸ்ட் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் ஜெர்லின். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.